ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 23/4/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், நாளைய மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 11594 அப்படிங்கிற லெவலில் 158 புள்ளிகள் மைனஸில் ரெண்டாவது நாளாக கண்டினியூவாக நிஃப்டி 50 ஒரு டவுன் ஸ்ட்ராங்கான பியரிஷ் பெல்ட் ஹோல்டு பேட்டர்னை கொடுத்துருந்தது. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல், ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி க்ளோஸ் ஆச்சு, கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நாம் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில், போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். மற்றபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்ணி ஒரு வாலட்டாலிட்டியான ட்ரேடிங் முடிஞ்சு நல்ல ஒரு இறக்கத்தில் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றம், அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்டியோட ப்ரைஸு, இது எல்லாமே வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு எதிராக அமைஞ்சிருக்கனால இந்திய பங்குச்சந்தையை இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நாளைய ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சில அட்வைசஸை பார்க்கலாம். நிஃப்டி வந்து 20 நாளோட டிஎம்ஏக்கு கீழே க்ளோஸ் ஆனது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. செகண்டு, மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஷார்ட் டேர்ம் ரிவர்ஸ் ட்ரெண்டாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஸ்விங் லோவான 16,550 அப்படிங்கிற லெவலை ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு விதத்தில் நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தவிர நமக்கு வேறு எந்த பாசிட்டிவிட்டியும் கிடையாது. நாளைக்கு இந்த 11,550 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கட் பண்ணாமல் நாளைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆச்சுன்னா அகெயின் ஒரு புல்லிஷான ட்ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ப்ரீச் ஆஃப் ஸ்விங் லோ, இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா ஒரு டீப் கரெக்ஷனை நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு பியரிஷான பிக் பாடி கேண்டில் ஸ்டிக்கை பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது தான். ஸ்ட்ராங் பியரிஷ் மொமெண்டம் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி நிஃப்டி வந்து ஒரு 5 EMA ட்ரேடிங் கீழே ட்ரேட் ஆகிறது, அந்த 11,673 அப்படிங்கிற லெவலை கண்டினியூ பண்ணாமல் 11,540 கட் பண்ணுச்சுன்னா ஒரு இறக்க நிலை எதிர்பார்க்கலாம். மற்றபடி நாளைய மார்க்கெட் 11,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கரண்ட் சென்டிமெண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. மற்றபடி நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம பியோட் லெவல்ஸ்லாம் பார்த்தோன்னா 11,594 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 11,543, செகண்ட் சப்போர்ட் 11,492, முதல் ரெசிஸ்டன்ஸ் 11,686, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,778. மற்றபடி பேங்க் நிஃப்டி 23/4/2019 டேக்கு 29,687 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 29,460, செகண்ட் சப்போர்ட் 29,232, ரெசிஸ்டன்ஸ் 30,102, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,517. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 41 லட்சத்துக்கு மேலே 11,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இப்போ வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,700 வந்துருச்சு. இந்த லெவலை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்க முடியும். அதை தொடர்ந்து 11,800, 11,900 அதிக லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டில் அந்த 11,500லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 24 லட்சத்துக்கு மேலே இது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்ஸெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதை தொடர்ந்து 11,400, 11,600லாம் அதிக லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஃப்ஐ அண்ட் டிஏ டேட்டா பார்த்துடலாம். 22ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 2,606 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 2,533 கோடிக்கிட்ட செல் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். நெட்டாக 73 கோடிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பொறுத்த வரைக்கும் 2,796 கோடிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி 2,864 கோடிக்கிட்ட சேல்
பண்ணியிருக்காங்க. நெட்டாக 68 கோடி சேலில் எஃப்ஐஐ அண்ட் டிஏ ப்ராசஸ் வந்து ட்ரேடிங் வந்து முடிவடைந்திருக்கு. ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசிசி ஸ்டாக்கு, அப்புறம் கோரமெண்டல் இன்ட், நியூக்ளியர் சாஃப்ட்வேர், இந்தியா புல்ஸ் இன்டர், அதுக்கப்புறமா சாரில் இன்ஃப்ரா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், டாடா குளோபல் பெவரேஜஸ், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட், பாரத் சீட்ஸ், மெனான் ஏர்னிங்ஸ், இந்த பங்குகளோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்குது. இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேடிங் முடிவடைந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது காட்ரேஜ் சிபி, எல்டி, ஈக்விட்டாஸ், நெஸ்டெலின், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் பேங்க், என்டிபிசி, பிஇஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோல் இண்டியா, எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 13 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப், அதில் ஜெட் ஏர்வேஸ், பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், ஆர்பிஎல் பேங்க், அத்தானி போர்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டிசிபி பேங்க், ஹேவல்ஸ், டிசிஎஸ், ஐசிஐசிஐ புரொட்டன்ஷியல் லைஃப். 16 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. என்ஐடி டெக், டோரன் பவர், மைண்ட்ரீ, ஐடியா, சன் டிவி, ஹெக்ஸாவர், கோல் இண்டியா, பிசாஃப்ட், டாட்டா எல்எக்ஸி, இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள். 110 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் டிஎல்எஃப், ஆர் பவர், ரெப்கோ ஹோம், அப்போலோ டயர், பீரியாலைட்டின், ஹிண்டால்கோ, பேங்க் ஆஃப் இந்தியா, சிஜி பவர், கெயில், கனரா பேங்க், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸு. லாங் அன்வைண்டிங்கில் ரிலையன்ஸ் கேபிட்டல், ஐஜிஎல், காட்ரேஜ் இன், அலகாபாத் பேங்க், இண்டிகோ, ஆர்இசி லிமிடெட், முத்தூட் ஃபினான்ஸ், என்பிசிசி, ஓஎன்ஜிசி, எம்சிஎக்ஸ் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள். பல்டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ்னால் அது 63 மூன்ஸ் டெக் லிமிடெட். ஸோ ஒரு 270,000 ஸ்டாக்ஸு செல் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட் வந்து ஆக்சஸ் ட்ரஸ்டி சர்வீசஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 51,81,000 மேலே 137 அப்படிங்கிற லெவலில். நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேஜாஸ் நெட்ஒர்க்கு. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. 34 கோடி, 4.8 கோடி கிட்ட ரெவென்யூ வந்து 273 கோடி க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 102 கோடியிலேருந்து. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. தேஜாஸ் நெட்ஒர்க்ஸோட Q4 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த பங்கில் சேஞ்சஸ் வரலாம் பார்க்கலாம். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் 23.8% க்ரோ ஆயிருக்கு. 38 க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 332 க்ரோரில் இருந்து 385 க்ரோர், 15.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு 42% ஜம்ப் ஆயிருக்கு. 83 கோடியிலேருந்து 118 கோடி வந்து ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக் அப்படின்றவங்க இந்த 3 ஸ்டாக்கையுமே நாளைக்கு கவனிக்கலாம். முக்கியமாக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 286 கோடி கிட்ட இருந்தது, 386 கோடியாக 34% க்ரோ கொடுத்துருக்கிறது பாசிட்டிவான விஷயம். அதைத் தொடர்ந்து டிசிஎஸ்ஸு, அதாவது கம்பெனி வந்து இந்தியா போஸ்ட், அதாவது டிஜிட்டல் போஸ்டல் சர்வீஸோட பேக் பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து கெயில், கெயில் வந்து கம்பெனி வந்து இமேஜ் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் பிட்டர் ஃபார் வின் அசட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஐஎன் அண்ட் எஃப்எஸ், ஆஃபர் அப்ராக்ஸிமேட்லி 4,800 கோடி ஃபார் 100% ஆஃப் என்டர்பிரைஸ் வேல்யூ ஃபார் அசட்ஸ். இது வந்து கெயிலுக்கு கவனிக்க வேண்டிய நியூஸு. தீபக் ஃபெர்டிலைசர் ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். 30 மில்லியன் வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபாரின் கரன்சி கன்ஃபர்டபுள் பாண்ட்ஸில். இது வந்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா அத்தானி பவர், டிஎல்எஃப், ஐடிபிஐ பேங்க், ஐடியா செல்லுலர், ஜெட் ஏர்வேஸ், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் கேபிட்டல், இந்த பங்குகள் எல்லாமே நாளைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு. இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஸ்டாக்ஸில் ரெண்டு விதம் இருக்குது. ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்கு, நாளைய ட்ரேடிங்க்கு ஹை லெவலில் அட்டென்ஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட் நல்லா வந்தும் அதோட பங்கு விலை இறக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக அமைஞ்சது நிறைய ப்ரோக்கிங் ஹவுஸ்லேருந்து அது வந்து செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆக சொன்ன நியூஸு. அந்த நியூஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு நெகட்டிவாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அடுத்த சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் செக்டார், நிஃப்டி ஐடி, பிர்லா சாஃப்ட், இன்ஃபிபீம் அவென்யூ, இந்த 3 பங்குகள் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற முக்கிய பங்குகள். ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு இதை வந்து நம்ம ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸோட வாலட்டாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கவனிக்கலாம். என்னென்ன பங்குனா, 1 பிர்லா சாஃப்ட்டு, அடுத்தது இன்ஃபிபீம், அடுத்தது
என்ன ஸ்டாக்கு முக்கியமாக ரிலையன்ஸ். இந்த மூணு பங்குகள் நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம ஹை அட்டென்ஷனில் கவனிக்கலாம். ஸ்டாக்கோட ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிஆர் மில். ஸோ இந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். இந்த பங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை கீழே இருக்கிற கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். 70 லட்சத்துக்கும் மேலே லேட்டஸ்ட் வால்யூம்னா 70.56க்கு மேலே 5.18% ஏறி 602 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 500 ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்கு கேபிஆர் மில்லு. அடுத்து அலம்பிக் ஃபார்மா, இந்த பங்கு அதுக்கு அடுத்த லெவலில் ஹை லெவலில் வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த மூணு பங்குகளை நிஃப்டி 500 நாளைய ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம். 23/4. அதை தொடர்ந்து நம்ம இப்போ தனித்தனியாக இண்டைசைஸ் வைஸ் பார்த்துடலாம். நிஃப்டியில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன பங்குகள் எதுவும் குறிப்பிடலை. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 குறிப்பிடலை. மிட் கேப்பில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு, ஸ்மால் கேப்பில் டிசிபி பேங்க்கு, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு அகெயின், பேங்க்கில் குறிப்பிடலை, ஐடியில் குறிப்பிடலை, ஃபார்மா ஃபினான்ஸு குறிப்பிடலை. ஓகே, நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து டிசிபி பேங்க் எல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக இதில் வந்து கேபிஆர் மில்லும் அலம்பிக் ஃபார்மா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கவனத்தில் இருக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. நாளைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸையும் கூடுதலாக நம்ம கவனிச்சிடலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு 23 நம்ம கவனிக்க வேண்டியது பாரதி ஏர்டெல் 19:67 ரைட் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் வந்து 215 பர் ஷேரு. மோல்டெக் டெக்னாலஜிஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 80 டிவிடன் கொடுக்குறாங்க. பிரகாஷ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெடில் டிமர்ஜிங் நடக்குது. இது மூணும் நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டியது. மற்றபடி க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 2.5% மேலே ஏறி 65.28 அப்படிங்கிற லெவல்லையும், 3% மேலே பிரெண்ட் ஆயில் 72 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. மற்றபடி இந்திய கமாடிட்டியில் கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், நிக்கல், ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் காப்பரும் லெட்டும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2 பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி நெகட்டிவாக இருந்தாலும் சிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆகி இப்படியே இருந்துச்சு, இந்த நிலைமை அப்படியே கண்டினியூ ஆகி ஏஷியன் மார்க்கெட் நாளைக்கு காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் அந்த 11,650 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சில சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்டை நகர்த்துச்சு அப்படின்னா நாளைக்கு 11,550 கட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு நாளைய ட்ரேடிங்க்கு பேசிக்காக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.